கஷ்டங்களை எதுக்காக சொல்கிறேன் தெரியுமா? அதை படிக்கிறதுக்கு மற்றதுக்குமாக. ரெண்டு முறை நோபல் பரிசு பெற்ற ஒரே பெண்மணி யாருன்னு கேட்டால் மேரி கியூரி. அந்த ரெண்டு முறை நோபல் பரிசுனா முதல் முறை தன்னுடைய கணவனாரோட பெறுது. அப்போ உலகமே சொல்லுது அது இந்த அம்மா கண்டுபிடிக்கலைங்க, அவர் கண்டுபிடிச்சதை பேரை போட்டுக்கிடுச்சு. ரெண்டாவது முறை இன்றைக்கி நம்ம ரேடியம்னு சொல்கிறோமே, கொடுமையான இந்த கேன்சருக்கு மருந்து அந்த கீமோதெரபிமா, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த அம்மா பட்ட பாடு இருக்கே, உடம்பு முழுவதும் புண்ணாக போகுங்க. ஒரு டன் அளவுக்கு அந்த இதை சலித்து எடுத்தால் தான் சில கிராம் கண்டுபிடிக்க முடியும். மின்னுதில்லை அப்படிலாம் ரேடியம் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த பாடுபட்டுச்சு. அந்த அம்மா கண்டுபிடிச்ச ஒரு படிமத்துக்கு என்ன பேர் வச்சு தெரியுங்களா? கனிமத்துக்கு என்ன பேர் வச்சு தெரியுமா? பொலேனியம்னு பேர் வச்சது. ஏன்னு கேட்டாங்க, நான் பிறந்த ஊர் நாடு ஜெர்மனியில் போலந்து தேசம். இந்த உச்சரிக்கிறப்பெல்லாம் என் நாடு உச்சரிக்கப்படணும். நான் போலந்துன்னு வச்சது, பொலேனியம்னு வச்சது என் நாட்டை சொல்கிறதுக்கு. நமக்கெல்லாம் ஒரு ஆசை இருக்குங்க, முதல் மதிப்பெண் வாங்கி பிளேஸ்மெண்ட்டில் வேலைக்கு போய் கல்யாணமாகி எல்லோரும் கேட்டுங்க. நோபல் பரிசு வாங்கி எவ்வளோ நாளாச்சு நமக்கு, இன்றைக்கு வரைக்கும் காணமே. யாராவது அது நோக்கி நம்மளை வளர்த்துருக்காங்களா? நீ நோபல் பரிசு வாங்கியிருக்கியா, அதுக்காக படிச்சிருக்கியா, தயாராகிருக்கியா? சொல்லலை. யாராவது வாங்கி ஏதாவது ஒரு பொருளை கண்டுபிடிச்சி அதுக்கு தமிழ்னு பேர் வச்சா எவ்வளோ சந்தோஷப்படுவோம் நம்ம, யோசிச்சு பாருங்க. வேறு ஒன்றும் செய்ய வேண்டாங்க, தமிழ்னு பேர் வச்சா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, நோபல் பரிசுகள் பெற்ற அந்த பொருளை கண்டுபிடிச்சவங்களால் என்ன லாபம் நீங்கள் நினைக்கிறீங்கள? பிப்ரவரி 28 சயின்ஸ் டே அப்படிமாங்க. அது யாருடைய பிறந்தநாள் தெரியுமா? சர் சி வீரியாமனுடைய அந்த கண்டுபிடிப்பு நாள் அது, ஒளிவிலகல். அதை கண்டுபிடிச்சது அவர் தான். கடலுக்கும் வானத்துக்கும் ஏன் நீல நிறம்னு கண்டுபிடிச்சார் சர் சி வீராமன். அந்த அதனுடைய பயன்பாடு எழுந்துறீங்களா? இப்போ நீங்கள் விமானத்துலேயே எங்கேயோ போனால், ரயிலில் போனால், இப்படி பெட்டியை தூக்கி போட்ட உடனே ஸ்கேன் பண்ணி வெளியே வருது இல்லையா, அந்த ஒளிக்கற்றைய அந்த இதை கண்டுபிடிச்சது யாருன்னா சர் சி வீராமன். இன்றைக்கி பயன்படுத்துது உலகம். ஒரு ஆள் கண்டுபிடிச்சா போதுங்க, நல்லார் ஒருவர் உளரையில் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழைன்னா ஒரு ஆள் போதும் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு. அதுதான் நமக்கு வேணும், அது யார் அப்படிங்கிறது தான் கஷ்டம். ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு நம்மளை பற்றி தெரியுமா? நான் ஒரு நாள் வகுப்பில் கேட்டேன், நாளைக்கு இன்டர் காலேஜ் காம்படிஷன், அதை கலந்துக்கிறதும் யார் போகிறா, பேச போகிறது யார் அப்படின்னே. ஒரு பையன் எந்திரிச்சு, அவன் லீவு அப்படின்னா, பாட்டு பாடுற பிள்ளை அதுக்கு டெங்கு காய்ச்சல், இந்த ஆடுற பையன் அவன் டிசி வாங்கிட்டு போயிட்டான். இப்போ தான் நான் கேட்டேன், அப்போ நீ யார், நீ யார், பேச தெரியாது, பாட தெரியாது, நடிக்க தெரியாது, அப்படி ஒன்று நீ கோல்டு மெடல் வாங்கி தரல, நீ யார்னு உனக்கே தெரியாது. 4 வருஷம் நம்ம படிக்கிறேங்க, படித்து முடிச்சுட்டு போன பிறகு கூட நமக்கான தடம் இங்கே இருக்கணும், அதுதான் உண்மையும் கூட. நீங்கள் யாருங்கிற விஷயத்தை எங்களுக்கு தெரிவிக்கணும். இந்த பையன் பேசுவான், இந்த பொண்ணு பாடும், இந்த பெண் மதிப்பெண் இப்படிங்கிற விஷயத்தை சொல்லணுங்க. சினிமாவில் வர்றதை நம்பாதீங்க, நான் சினிமாவில் தான் இருக்கேன் எனக்கு தெரியும். ஆனால் அதில் வரக்கூடிய 1000 பொய்களை நம்ம பார்த்து ரசிக்கிறோம், ரசிக்கத்தான் முடியும். ஆனால் எடுக்கப்படுற முறையை ஒரு நாளைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது மாதிரி கொடுமை எதுவும் இல்லை. இப்போ வில்லனை கதாநாயகன் அப்படி மேலே 3 சுற்றி கீழே வந்து ஒரு உத விடுறாரு, இவர் மேலே போகிற வரைக்கும் அவன் நிற்பானா சொல்லுங்கள் பார்ப்போம், ஒரு குத்தில் விழுவானா எவனாவது? இல்லை. அதை நம்ம நம்பிக்கிறோம் சந்தோஷம்னு. ஆனால் இங்கே இந்த விஷயங்களையெல்லாம் நீங்கள் நினச்சி பார்த்துக்குங்க. நமக்கான அந்த சிந்தனைகள், நமக்கு கவிதை எழுத தெரியுமா, நமக்கு படிக்க தெரியுமா, நாம் என்னவாக இருக்கோங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான திறமை வேணுங்க. இப்போ 3 முறை ஹார்ட்டுக்காக நோபல் பரிசு பெற்ற ஆள் யார் தெரியும்? இது இதில் ஒலிம்பிக்கில் பரிசு பெற்றவர் யார் தெரியுங்களா? 3 முறை ஹார்ட்டுக்காக அத்லெட்டிக்கில். ஒன்றும் இல்லை, நானே சொல்லிடுவேன். இப்போ நான் கேள்வி கேட்குறேன்னு நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், ஏன்னா வகுப்பில் நான் அதைத்தான் செஞ்சேன். நானே கேள்வி கேட்பேன், நானே பதில் சொல்லிடுவேன். எதுக்கு நமக்கு ஊர் பகை? தெரியாதுன்னு சொல்லுவானே, வெளியே வாட நான் சொல்லுவானே, உள்ளே வாடனா அவன் சொல்லுவானே. ஒரு அப்பா கூட ஒரு பையனை கேட்டாரா, உங்கள் வகுப்புலேயே நல்லா படிக்கிறது யார், எங்கள் வாத்தியார் அப்படின்னு இருக்கான். ஏன்னா அவர் தானே 10 வருஷமாக அதே படிச்சுக்கிட்டே இருக்கார், உசைன் போல்ட், தடகள வீரன். அந்த உசைன் போல்ட் பற்றி என்ன சொல்கிறாங்க தெரியுங்களா? இன்றைக்கி நீங்கள் இந்த ஸ்போர்ட்ஸ் விஷயத்தில் படிக்கிற போது அவருடைய வாழ்க்கை வரலாறு பாடமாக வச்சு அவர் ஓடுற வேகத்தை டிஜிட்டலில் காட்டுறான். ஒரு ஆச்சரியம் தெரிஞ்சுக்கங்க, அவருடைய வேகத்தை எப்படி கணக்கிட்டுறாங்க தெரியுங்களா? உசைன் போல்ட்டினுடைய வேகத்தை, ஒரு துப்பாக்கி குண்டினுடைய வேகம் எவ்வளவோ அந்த வேகத்தோடு உள்ள ஒரே மனிதன் யாருன்னா உசைன் போல்ட்டுங்கிறாங்க.
துப்பாக்கி அப்படின்னு ஒன்று அது பாயும் பார்த்தீங்களா, அந்த குண்டோட வேகத்துக்கு போகிற ஒரே மனுஷன் அவர் தானா? துப்பாக்கி குண்டுனா நீங்கள் தமிழ் படத்தில் நினைக்காதீங்க, தமிழ் படத்தில் குண்டு இப்படிலாம் வளைஞ்சு வளைஞ்சு போய் கதாநாயகன் கையில் பிடிச்சி வாயில் போட்டு தூண் துப்பிடுவார் அப்படியே. இது மாதிரியான முட்டாள்தனத்தெல்லாம் நம்ம வேற எங்கேயும் பார்க்க முடியாது. அங்கே அப்படி இல்லை. அந்த உசைன் போல்ட் ஒரு பேட்டியில் சொல்கிறாருங்க, நான் பேஸ்கெட் பால் தான் விளையாடணும்னு நினச்சேன், எனக்கு ரொம்ப கிரிக்கெட் பிடிக்கும், ஆனால் என்னுடைய விளையாட்டு ஆசிரியர் இன்றைக்கி சொல்கிறோம்ல ஃபிசிக்கல் டைரக்டர் சொல்கிறோம்ல, காலையில் கூட வந்து நான் அவர் சந்திச்சு இங்கேருந்து வந்தாங்க, என்னை கூட்டு வந்தார் அவர். அவர் மாதிரி அவருடைய வாதிதார் என்ன சொன்னாராம், உன்னுடைய நீண்ட கைகளுக்கும் நீண்ட கால்களுக்கும் நீ ஓடுனா நல்லது, நான் உனக்கு பயிற்சி கொடுக்குறேன். பரிசு வாங்கின உடனே அந்த பரிசை யாருக்கு சமர்ப்பணம் பண்ணுறா தெரியுமா, என்னைய ஒரு ஓட்டப்பந்தய வீரனாக காட்டி கொடுத்தது யார் என்று கேட்டால், என் தாய் தந்தையர் இல்லை என் ஆசிரியர் அப்படின்னு அவர் பேட்டி கொடுக்குறாருங்க. அதான் உண்மை. நம்ம யாருன்னு யார் சொல்லுவா சொல்லுங்க பார்க்கலாம். அதோடு மட்டும் இல்லை, முதல் தடவை அந்த ஒலிம்பிக்கில் பரிசு வாங்கின உடனே அந்த பணம் முழுவதும் அவர் என்ன செஞ்சார் தெரியுங்களா, அவர் பிறந்த ஆப்பிரிக்க தேசத்தில் அவருடைய ஊரில் லைட் கிடையாது, குடி தண்ணீர் கிடையாது, இந்த ரெண்டையும் அந்த பணம் முழுவதையும் செலவழித்து ஊர் முழுக்க லைட் போட்டு கொடுத்தாரு, ஊர் முழுக்க குடி தண்ணீர் வாங்கி கொடுத்தாரு. ஒரு ஆள் போதுங்க, நெல்லுக்கரை தண்ணீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கு மாங்கே போசியுமாம், தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டி எல்லாருக்கும் பெய்யும் மழைன்னா, அந்த மாதிரியான விளையாட்டு வீரன், அந்த மாதிரியான திறமை மிகுந்த ஆட்கள், இந்த மாதிரி நாம் ஏன் வர முடியாது? இதுதான் யோசிக்கிறோம்.